ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குஜராத்தியோட ரொம்ப ஃபேமஸ் மேத்தி தேப்லா, அதாவது மேத்தி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இந்த மேத்தி சப்பாத்தி பண்ணுறதுக்கு முதல்ல வெந்தயக்கீரை என்னென்னா ஆஞ்சி ரெண்டு மூணு தடவை நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். தண்டுலாம் இல்லாமல் நான் கீரையாக பார்த்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து மாவு பிசையறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து போட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். ஸோ கடலை மாவு சேர்த்துட்டா தான் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாவை மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லை வந்து நல்லா கலைஞ்சிட்டு போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் தான், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக தான் சேர்த்துட்டுருக்கேன், அதில் வந்து காரம் இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா ட்ரையாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்து பிசைய போகிறோம். இப்போது மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. இதில் பொடி பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரையை வந்து போட்டுக்கலாம். கீரையை வந்து நல்லா ஃபைனாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சப்பாத்தி இடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம தயிர் விட்டு இந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த புளிப்பு, அந்த வெந்தயக்கீரையோட அந்த கசப்புலாம் வந்து தெரியாமல் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போனாலும் தாராளமாக எடுத்துன்னு போகலாம். இப்போ நம்ம ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சப்பாத்தி பண்ணி எடுத்துன்னு போனோம் அப்படின்னா 2 நாள் தாராளமாக நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடலாம். இப்போது கையால் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வெந்தயக்கீரையில் வந்து அலசினும் போது கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி தெளித்து தெளித்து வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து விட்டுடக்கூடாது, சப்பாத்தி இடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. ஸோ மாவு வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதே மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு உடனே இட ஆரம்பிச்சுடலாம். ஏன்னா நம்ம ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. ஊற வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் கீரை அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து இடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் ஊறணுங்கிறது கிடையாது. மாவு உடனேவே நம்ம வந்து இட ஆரம்பிச்சுடலாம். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி இட்டுக்க போகிறோம். இந்த மாவுலேருந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து இட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இட தெரியும் அப்படின்னா பெருசாக இட்டுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இட்டுனாலே போகும். ஸோ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பட சைஸ்க்கு வந்து மாவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து கையால் நல்லா தரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இட போகிறோம். ஸோ இதில் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அடுத்து சப்பாத்தி இடுறதுக்காக நான் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோதுமாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி இடுறதுக்கு அந்த இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ மெல்லிசாக இட முடியுமோ அந்தளவுக்கு வந்து மெல்லிசாக இட்டுக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மாவு தொட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து எண்ணெய் தொட்டு கூட இடலாம், பட் ஆனால் எண்ணெய் தொட்டு இடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் மாவு தொட்டே தாராளமாக இடலாம். ஸோ ரொம்ப வந்து மாவு தொடணுங்கிறது கிடையாது, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுண்டா போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசாக எவ்வளோ தூரம் இட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா மெல்லிசாக இட்டுண்டாச்சு. ஸோ இந்தளவுக்கு மெல்லிசாக இருந்தால் தான் சப்பாத்தி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 3 நாள் இட்டுன்ட்டு அதுக்கப்புறமா வந்து கல் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வேகிறதுக்கான அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகிடும். அந்த வெந்தயக்கீரை வந்து நல்லா வெந்து வரும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கீரை சப்பாத்திலாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது, ஆனால் இது மாதிரி நீங்கள் ஃபைனாக நறுக்கிட்டு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஓமெல்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாசனை சாப்பிடும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே வேணுங்கிறது இல்லை. ஆவக்காய் ஊறுகாவோ இல்லை வேறு ஏதாவது ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெறும் தயிர் பூந்தி ரைத்தா இல்லை வெறும் தயிர் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இட்டுந்தாச்சு. இந்தளவுக்கு வந்து நல்லா மெல்லிஸாக இட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து மேத்தி தேப்பில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து ஆன் பண்ணியாச்சு, கல் நல்லா சூடாக எடுத்து. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தோட வீடியோஸ்லாம் எதுவுமே என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் ரொம்ப ஒரு 10 நாளாக எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஃபீவர் கோல்டு கஃபாக இருந்ததுனால, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால என்னால் சுத்தமாக பேசவே முடியல. அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரல. கார்த்திகை தீபத்தோட அந்த பொறி உருண்டை வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேனே தவிர என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு, அதனால தான் சரி வீடியோ அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெய் விடுறத விட எண்ணெய் விட்டால் தான் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தியை நல்லா போட்டு எடுத்துகிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தட்டில் போட்டதுக்கப்புறம் நெய் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரெண்டு பக்கம் நல்லா குக் ஆகிடுது. ஸோ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு போட்டு எடுக்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம கடலைமாவை சேர்த்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மேத்தி தேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தி ஃபேமஸ் டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டர் டைமில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வெந்தயக்கீரை சாம்பார் கறி இதெல்லாம் பண்ணுறதை விட இது மாதிரி புதுசாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற சப்பாத்தி எல்லாமே இட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் சப்பாத்தியை விட இந்த மேத்தி சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே இந்த நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட மேத்தி தேப்பில் அதாவது மேத்தி சப்பாத்தியை வந்து ரெடியாக எடுத்து நான் இதை வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கர்ச்சிஃப் மடிக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆவக்காய் ஊறுகாவும் அதுக்கப்புறம் தயிரும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மேத்தி தேப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒரு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.